நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற நாட்டு குதிரை வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஈன் இருக்குது. இந்த குட்டி ஈன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 நாள் இருக்குது. இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகல்லல் சேர்ன்னு சொல்லியிருந்தார். 4 கால் வெள்ள பார்த்திங்கன்னா நெத்திப்பட்டை இருக்குது. குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆண்குட்டி. இந்த அம்மாவும் பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா ரேட் எவ்வளோ வருது? 20 ரூபா வருதுன்னு சொல்லியிருந்தார். இதை பார்த்திங்கன்னா அடுத்த டீட்டெயில் வந்து அப்படியே அண்ணங்கிட்ட கேட்டுடலாங்க. குதிரை பிரிவில் எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து செல்வராஜுங்க. நான் ஈரோடு மாவட்டம் கோபி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன். கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிறேன். இங்கே நமக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10-12 உருப்படி கொண்டு வந்தாங்க. ஒரு 4 உருப்படி சேல் ஆகிடுச்சு வந்தோடனே. சரி, ஒரு 10 உருப்படிக்குது. இதில் வந்து பழசில் சிக்கன் ஒரு டோட்டலாக ஒரு 10 உருப்படிக்குது. 10 உருப்படி டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சுகள் ஒரு ஒட்டைங்க, பெண் குதிரை. இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்டிருக்கு. ஒரு பஞ்சவளியின் குண்டு குட்டி போட்டிருக்கு. 9 சுழி சுத்தம் குண்டு குட்டி. இது குட்டியும் தாயும் சேலு. 2 கால் வள தாய். சரி, இது 9 தெய்வமணி ப்ளஸ் டபுள் கண்டாவோட மண்ணப்பொடியோடு இருக்கு. இதுங்க ஆமாம். இது வந்து 2 டோட்டலாக சேர்த்து எனக்கு 20 ரூபா சொல்லுவோம். 20 ரூபா? ஆமாம். தலைச்சா முதல் ஈத்து. 4 பல்லுங்க குதிரை. 4 பல்லு குதிரை. 4 பல்லு அதுக்கு ஒரு 44-45 வரும். இது முதல் குட்டி. முதல் குட்டி. சரி, நேரில் வந்தீங்கன்னா முன்னப்பின கொடுப்பேன். நேரில் முன்னப்பின்னு பேசிக்கலாம். பேசிக்கலாம். சரி, ஓகே. நான் அடுத்து வேறு குட்டி எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். பார்க்கலாம். சரி, ஓகே. இது வந்து பெண் குதிரைங்க. 9 சுழி சுத்தம் குதிரை சினையாக இருக்குது. வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வயசு இருக்குங்க. 5 வயசு இருக்குங்க. ரெண்டு கால் மாறுகள் வெள்ளைங்க. மாறுகள் வெள்ளை குதிரை சினையாக இருக்குது. ஹைட்டு வந்து ஒரு 43-44 வருங்க. 43-44. எத்தனாவது ஈத்துங்க அது? அது ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஈத்துங்க. இது எத்தனை மாதம் சினை இருக்குங்க? சினை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதம் இருக்குங்க. 4-5 மாதம் 4-5 மாதம் சினையாக இருக்கும். சரிங்க. குதிரை நல்லா சாது. சாது சுழி சுத்தம் இல்லைனா? சுழி 9 சுழி சுத்தங்க. 9 சுழி சுத்தம். சரி, இந்த 2 கால் கிட்டி சுழி வந்துருக்கிற மாதிரி இருக்குது. எதுங்க? கீழே கீழே இல்லைங்களா? கீழே அந்த இதே இறங்கின மாதிரி இருந்தது. சுழி ஆட்ட கோடு மாதிரி வந்துருந்தது. அதெல்லாம் இல்லைங்க. இது அந்த ஷோல்டர் கிட்ட பாருங்க. இது பறவை சுழிங்க. பறவை சுழி. இது பறவை. இது விலை? இது விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 ரூபா வருங்க. 13-13.5 ரூபா வருங்க. சரி, இது பறவை சுழிங்க. நெத்தி சுழி. நெத்தியில் 3, மஸ்தூர் 2, 5 எல்லாம் அக்கி ரொட்டையாக இருக்குது. பறவை 4. இந்த காலு கிட்ட இருக்கிறது பறவைங்க. நீங்கள் வேறு சுழின்னு நினச்சிக்காதீங்க. அது அது தப்பு இல்லை. பறவை முன்பறவைங்களா அது? ஆமாம், முன்பறவை. முன்ன முன்பறவை 2. இது வந்து விலை அனுசரித்து தர முடியுங்களா? நேரில் வந்து கொடுக்கலாங்க. நேரில் வந்து அனுசரித்து பண்ணிக்கலாம். ஆமாம். சரிங்க. சரி, அடுத்த குதிரை பார்த்துடலாம். அது கால் சுற்றி போயிருந்தீங்களா? பெண் குட்டி. இது போனிங்க. போனிங்களா? போனி. சைஸ் அவ்வளோதான் இதுக்கு மேலே பழக்காது. வயசு வந்து ஒரு 5 வயசு இருக்குங்க. சரி, ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 இன்ச் இருக்குங்க. 35 இன்ச்சு தான் இருக்குங்க. இது விலை பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா சொல்கிறேங்க. 15. இது வயசு எத்தனைங்க? வயசு ஒரு 5 வயசு இருக்கு. 5 வயசு. அது போனி மட்டும் ரேட் கொஞ்சம் எப்போவுமே காஸ்ட்டாக தான் இருக்கும். காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். இது நான் கம்மியாக தான் சொல்கிறேங்க. சரிங்க. இது சுழி சுத்தமெல்லாம் கரெக்டாக இருக்குங்க? சுழி கண்டிஷனுங்க. இதை அனுசரிச்சு பண்ணலாமாண்ணா? எதுங்க அனுசரிச்சு பண்ணலாம்? வந்தால் பார்க்கலாங்க. நேரில் வந்து அனுசரிச்சு பண்ணலாங்கிறீங்க. இதே மறுபடியும் முடியெல்லாம் உழுவும். எது இது முடியும்? இல்லை, நேற்றுக்கு மழை வேஞ்சது இல்லைங்களா? அதனால அந்த மழை வே முடி இப்படி இருக்குது. நீ கசகசனிக்குது. சரி, மழை வேலைன்னா நீட்டாக இருக்குங்க. சரி, குதிரை எல்லாமே அப்படி தான் இருக்கும். மழை வேஞ்சதுக்கு அப்படியே அந்த முடி கொஞ்சம் முடி கொஞ்சம் அப்படியே காயாத மாதிரி இருக்கும். காயாத மாதிரி அப்படியே முடி முடியாக இருக்கும் பாருங்க. தெரியுதுங்களா? மழையில் இருந்தது. இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. சரி சரி சரி, நான் அடுத்தது
வந்து பாத்தீங்கன்னா பெண் குதிரைங்க, ரொம்ப சிறு சுத்தங்க, வண்டியில தெளிவா இருக்கும். சரிங்க. சைஸ் வந்து ஒரு 44 இன்ச் இருக்குங்க. 44 இன்ச் 9 சிறு சுத்தம், வண்டியில தெளிவா இருக்கு, நல்ல சாதகமான குணங்க. வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 இருந்து 7 வயசு ஆச்சுங்க. 7 வயசு ஆச்சு. வண்டி பழக்கம் இருக்கு. வண்டி பழக்கம் இருக்கு. வண்டியில் தெளிவா போகும். வண்டியில் தெளிவா போகும். விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 சொல்லுங்க. 14 சொல்லுங்க. 6 வயசு ஆகுது. 6 இருந்து 7 வயசு இருக்கு. 7 வயசு இருக்கு. சுழி சுத்தம் இல்லாங்க. சுழி சுத்தம் 9 சுழி சுத்தங்க. புளியம்பூ கல்டா அப்படிம்பாங்க. புளியம்பூ கல்டா. சரி. சரி, நான் அடுத்தது பார்க்கலாம். பெண் குதிரைங்க. பெண் குதிரை. ஆமாங்க. வயசுனா? வயசு ஒரு 4 வயசு இருக்குங்க. குதிரை சேனையா இருக்குங்க. சேனைங்களா? குதிரை சேனை. சேனை சேனை. வயசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 42-43 வருங்க. எத்தனை சீத்துனா அது? இது ஃபர்ஸ்ட். தலையத்து. தலையத்து. நெத்தி சுட்டியோட இருக்க மாட்டேங்க. நெத்தியில விலையோட இருக்குங்க. நல்லா லுக்கா இருக்கு பாருங்க. வண்டி பழக்கம் நல்லா ஓடுங்க. சரி. இந்த வண்டி பழக்கம் எல்லாம் எதுவும் இல்லைங்க. இன்னும் வண்டி பழக்கம் எல்லாம் எதுவும் வண்டி பழக்கம் எல்லாம் எதுவும் இல்லைங்க. 12-1500 சொல்றேன். நேர்ல வந்து அனுப்பிச்சிருக்கேன். அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். 12-500 சொல்றீங்க. இப்போ எல்லா குதிரையுமே இப்போ வந்திருக்கிறது எல்லாமே கைப்பழக்கத்தோட தான் இருக்கு. நல்லா சாதுவான டைப். சாது டைப் தான். எது கடிவாதை எது தொந்தரவு இல்லைங்க. எதில் மழை வேய முடி முடி அப்படி இருக்கு. சுத்தி ஒண்ணு கம்மியா சுத்தி இங்க அங்க கலர் நல்ல கலருங்க. இந்த குதிரை வந்து சினையா இருக்குதுங்க. ஃபீமேல். இது 3வது குதிரை. 3வது குட்டி. வயிற்றுல இருக்கிறது 3வது குட்டிங்களா? குட்டி. சுழி வந்து பாத்தீங்கன்னா இது 9 சுத்தங்க. 9 இது ஒரு மீறி போனால் ஒரு 3 மாசம்தான் இருக்கும். 3 மாசம்தான் இருக்கும். அப்போ ஒரு குட்டி ஒன்று இப்போ தான் கொடுத்தங்க. சரிங்க. ரெண்டு கால வேலை 9 சிறுத்தை குட்டி. சூப்பரான குட்டிங்க. இது போடுறது மீறி போனால் ஒரு 5 விலையானே போட, இல்லைன்னா 2 கால் விலையே போடும். சரிங்க. குட்டி நாலு குட்டி. இப்போ இது வந்து 3 கால் விலை சொல்லிக்கிறீங்க? ஆமாங்க. 5 விலையானி போடும், இல்லைன்னா 2 கால் விலை. இதுங்க. ஆமாம், கேரண்டியே போடும். நீங்கள் சுற்றி கேட்டே போயிட்டாங்க. இது பல்லு எத்தனை பல்லு போட்டிருக்கீங்க? இது 4 பல்லுங்க. 4 பல்லு. 4 பல்லு. பெண் குதிரையும் தீஸ் கட்டு. தீஸ் கட்டு சொல்லி. தீஸ் கட்டு. தீஸ் கட்டு இருந்தால் வாங்கி கட்டும்பாங்களா? ஆமாம். தீஸ் கட்டு வாங்கி கட்டுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அது என்னென்னு தெரியல. இது வண்டி குதிரைங்க. வண்டியில் நல்லா போகும். வண்டி பழக்கம் இருக்குது. வண்டி பழக்கம் இருக்குது. சரி சரி. குதிரை சாது. பெண் குதிரைங்க. பெண் குதிரை. இது சினையாக இருக்குங்களா? இதெல்லாம் சினை இருக்குது. சினை இல்லை. வயசுனா? வயசு. வயசு ஒரு 3 வயசு இருக்கும். 4 பல்லுங்க. 4 பல்லு. ஆமாம். 3 வயசு ஆச்சு. ஆமாம். ஹைட்னா? ஹைட் ஒரு 40 இன்ச் இருக்கும். 40 இன்ச் 42 இன்ச்க்குள்ள. 40-42க்குள்ள. சரி. இது விலை என்ன? விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரூபா வருங்க. 12 ரூபா. ஆமாம். நேரில் வந்து பேசணும்னா அனுசரிக்கலாம். நேரில் வாங்க. வண்டி பழக்கம் இருக்குதுண்ணா? வண்டியில் தெளிவாக போகுங்க. சரி, அடுத்த பார்த்துலாம். அந்த கயிறு போடாமல் இருக்கலங்க. அந்த குதிரை குட்டியை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள். அது வந்து ஃபீமேலுங்க. ஃபீமேல். ஃபீமேலு.
அது வந்து அது வந்து 9 10 10 சுழி சுத்தங்க அண்டதுங்க ஆமா இது வந்து மேல இது 9 சுழி சுத்த நெத்தி மட்டும் அளவு நெத்திங்க நெத்தி மட்டும் அளவு ஆமா இது இது வந்து ஆண் குதிரை அது பெண் குட்டி அது பெண் குதிரை ஆமா சரி இது எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க இது மீறி போன ஒரு 4 இருந்து ஒரு 5 மாசம் இருக்கும் 5 மாசத்துக்குள்ள இருக்கு ரெண்டு செட்டா வேணா கொடுத்துறலாம் செட்டா என்ன ரேட் வருங்க தனித்தனியா என்ன ரேட் வரும் தனித்தனியா எடுத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் சொல்லுங்க செட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 16 ரூபாய்னா கொடுத்துறலாம் 16 ரூபாய்னா செட்டா செட்டா கொடுத்துறலாம் ரெண்டு குட்டி ஜோடி எடுத்த 16 ரூபாய்னா கொடுக்கலாம்ங்கறீங்க மேலானும் ஃபெமிலானும் ரெண்டும் இது வந்து மேல்னா மேல் இது மேலுங்க ரெண்டு சுளியல சுத்தமானா சுளி சுத்தங்க ரெண்டுமே சுளி சுத்தம் ஆமா அது அது 10 சுளி இருக்குங்க இது 9 இருக்கு இது 9 சுளி இருக்கு இது என்ன நேரத்துல சேருங்க இது ஒரே நேரங்க இது வந்து செவல ஆமா கொஞ்சம் குஜி குட்டி கொஞ்சம் பெருசானா தான் கொஞ்சம் கலர் மாறும் கலர் மாறும் ஆமா சுரங்க சுரங்க டைப்ல வரும்னு நினைக்கிறேன் சுரங்க டைப்லங்களா ஆமா அதுங்க அது இப்போவே லைக் அது செவல செவல தான் அது செவல இல்லல வரும் ஆமா குதிரை நல்லா அது இதை விட கொஞ்சம் ஹைட் வரும் ஹைட் வரும் வந்து கயிறு போட்டுருக்கீங்க போடாதங்க கட்டி அந்த குதிரை குட்டி வந்து அதுக்கு இதே வயசா இருக்குனா அதுக்கு இதே வயசா இருக்கு சேம வயசு இதே வயசா இருக்கு இதனால இது ட்ரை பண்ணி பாப்போம் பக்கத்துல ஒரு வீட்டு எடுக்க முடியுமா வீடு எல்லாம் வயிறாங்க மனசுல ஆட்டமே எதுவும் இப்போ குட்டிகளை பார்த்தீங்கன்னா பார்த்து தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க ரெடியாக இருக்குங்க பல்காக கொடுத்து இதை விட நான் கொஞ்சம் சீபன் பெஸ்ட்டாக கொடுப்பேங்க சரிங்க பத்து பாட்டு 10 பிடிக்குதுன்னா பத்தையும் அப்படியே ஒரே எனக்கு சிறுசு பெருசு எல்லாம் ஆவரேஜாக போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வேணால் நான் கொடுக்குறேன் டெலிவரியும் பண்ணி தரேன் நாங்கள் சரி நான் அமௌண்ட் எனக்கு கையில் கொடுத்தா மட்டும் தான் நான் டெலிவரி பண்ணி தருவேன் அங்கே ஒன்றும் வரைக்கும் நாங்கள் டெலிவரி பண்ண நான் பண்ணுவேன் அங்கே ஒன்றும் இறக்குனதுக்கப்புறம் நான் பைசா கொடுக்குறேன் ஃபஸ்ட் டைம் வந்து அமௌண்ட் செட்டில் பண்ணால் அமௌண்ட் எனக்கு செட்டில் பண்ணால் நான் ஒன்று டெலிவரி பண்ணி தரேன் சரிங்க சரிங்களா இப்போ அவங்க நேரம் வந்து பார்த்துட்டு வேணாலும் எடுக்கிறவங்க பார்த்துட்டு பேசி வேணும்னா இப்போ ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ரேட்டு நீங்கள் நான் அதே 4 பீஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ரேட்டு இப்போ 10 ரூபாய் ஒரே பல்காக வேணும் அப்படின்னா அது ஒரு ரேட்டு நம்மளுக்கு சீப்பன் பெஸ்ட்டாகவும் வந்து பண்ணித்தரலாம் சீப்பன் பெஸ்ட்டாக பண்ண தர முடியும் தனித்தரேன் சரிங்க அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகங்க இப்போ நாட்டு குதிரைகள் மட்டும்தான் உங்களால் வாங்கி தர முடியுமா சேல் பண்ண முடியுமா இல்லை இந்த ஜாதி குதிரைகள்னு சொல்லுவாருங்களே கத்தியவார் மார்வார் அந்த மாதிரி பண்ணலாங்க அதுவும் பண்ணலாம் பண்ணலாங்க அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் அதிகம் இல்லைன்னு சொல்லுங்க நம்மகிட்ட இருக்கிற இடவாசி பொறுத்து நான் இருக்கிறேன் சரி மழை வெயிலுக்கு எல்லாத்துக்கும் தாங்குங்க அது அது இருந்தா அப்படி இல்லைங்க தனியா செட்டு போட்டுருக்கணும் ஒரு மழை வெயில எதுக்கும் தாங்காது கரெக்டா உள்ள பராமரிக்கணும் நல்லா நீட்டா வச்சிருக்கணும் சரி நம்மகிட்ட அந்த செட்டு வசதி எல்லாம் இல்லைங்கண்ணா என்ன ரேட் வரும் பெருசு என்ன ரேட் வரும் குட்டி ஒரு 20 ரூபாயிலேருந்து இருக்குங்க 20 ரூபாயிலேருந்து எடுத்துட்டீங்கன்னா 70 ரூபா வரைக்கும் இருக்கும் குட்டி ஜாதி குதிரை ஜாதி குதிரையே எடுத்தீங்கன்னா 1.5 to 1.5 வரைக்கும் 2 வரைக்கும் இருக்கும் அதெல்லாம் வேற நம்ம மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா அது அது ஒரு ரேட்டுங்க ஒரு மினிமம் ஒரு 20 ரூபாயிலேருந்து ஒரு 70 ரூபா வரைக்குங்க நீங்கள் நல்லா பிரெட் லைன் அது மாதிரி கேட்டீங்கன்னா ஒரு 20 ரூபாயிலேருந்து 1.5 to 2 லட்சம் வரைக்கும் இருக்கும் 2 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வரைக்கும் குட்டிகளே இருக்கும் குட்டிகளே இருக்கு ஆமாம் அதெல்லாம் நல்ல பிரெட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவுமே என்ன நான் எடுத்தேன் இல்லைன்னு சொல்லுவேன் ஒருத்தர் 3 லட்சம் 2 லட்சம் வருதுங்கண்ணா அதெல்லாம் எப்படின்னா அது அதே பிரெட் லைனில் தான் இருக்குமா அது பிரெட் லைன் தான் சொல்கிறாங்க பிரெட் லைன் தான் சொல்கிறாங்க பிரெட் லைனுக்கு காசு அதனோட ஹைட்டு பொறுத்து தாங்க 60 above அப்படின்னா 60 above மேலே போயிட்டாவோ அது ஒரு லைன் அப்படின்னு சொல்லி அவங்களே இது பண்ணிட்டு இருக்காங்க ஓ சரி சரி நீங்கள் நார்மல் வடக்க நார்த்தெல்லாம் போயிட்டீங்கன்னா அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க சரிங்கண்ணா அப்படியே நீங்கள் இருக்கிற ஏரியாவோட அட்ரஸ் சொல்லிடுங்க உங்கள் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிங்க இப்போ வந்து குட்டிகள் வந்து தேவைப்படுறவங்க வந்து ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் கீது அனுப்ப முடியுமான்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிடுங்க இது நாம் இருக்கிறது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ங்க கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூர்னு சொல்லுவாங்க நாங்கள் இருக்கிறது திருப்பூர் பக்கமாங்க திருப்பூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கோபிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ரெண்டுக்கு சென்டரில் இருக்கிறேன் ஈரோட்லேருந்து எடுத்துட்டீங்கன்னா 40 கிலோமீட்டர் வருங்க கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துட்டீங்கன்னா இங்கே ஒரு 45 கிலோமீட்டர் வருங்க ஏன்னா 3-4 சென்டரில் இருக்குங்க நம்ம இது குதிரைகள் தேவைப்பட்டவங்க வந்து நம்ம நம்பர் கூப்பிடுங்க 88-25-420-349 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் பல்காக வேணுனா பல்காக கொடுப்போம் இல்லை சிங்கிளாக வேணுனா சிங்கிளாக கொடுப்போம் சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு பொறுத்து ஒவ்வொருத்தர் மாதிரி கொடுப்பாங்க குதிரோட இது போகிறது கொடுப்போம் நல்ல தரமான குதிரை நல்ல சாதுவான குதிரையாக நம்மக்கிட்ட வருதுங்க எல்லாமே சரி தடி உதவி எதுவும் மிரட்டுறதோ ஆளை மாட்டுறது எதுவும் அது மாதிரி எதுவும் வராது ஒட்டுக்க எடுத்தால் நீங்களே அனுசரிச்சு கொடுக்கலாங்கிறீங்க பல்கு எடுத்தீங்கன்னா 10 பீஸ் எனக்கு 10 பீஸ் வேணும் நானும் எடுத்து வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி தந்துடுவீங்க வாங்கி கொடுப்போம் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றிங்க ஓகே சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணா